பேசினவங்க எல்லாரும் பேச்சையும் நானும் காது கொடுத்து கேட்டுகிட்டு இருந்தேன். அதில் குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக வலியுறுத்துவாங்க, திமுகவுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து தீர்மானம் போட்டாங்க. இதுலேருந்தே அது கள்ள உறவா நல்ல உறவா அப்படின்னு அண்ணன் கூட டவுட்டில், அண்ணா திமுகவே இல்லைன்னு சொன்னாலும் பிஜேபி விட மாட்டேங்குதுப்பா, அவங்க விட மாட்டேங்கிறாங்கன்னு புலம்புனார். இது என்ன உறவு, கள்ள உறவா நல்ல உறவான்னு அண்ணன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் அவர் பார்த்துக்கணும். அது கூட நான் போகல. பட் எனக்கு என்ன இங்கே ஒன்றுன்னா, நேரடியாகவே நம்ம இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். சகோதரி கூட பேசும்போது சொன்னாங்க, பெரியாருக்கு பார்லிமெண்ட்டில் பிரச்சனை, பேரறிஞர் அண்ணாவுக்கு சட்டமன்றத்திலே பிரச்சனை. அப்போ அண்ணா திமுக இந்த ரெண்டும் என்னுடைய இரண்டு கண்கள்னு சகோதரி சொன்னாங்க. கண்ணு கட்ட பின்னால் சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அங்கேயும் உங்கள் குரல் இல்லை. இங்கே ஆளுநர் உள்ள சத்தம் போடும்போது தான் சைலண்ட்டாக வெளில வந்துட்டோம். அண்ணா படமா அமித்ஷா படமானு தெரியாமல் அப்போ குழப்பத்தில் இருந்தோம், வந்துட்டோம். இப்போயாவது ஞாபகம் வச்சுருக்கோம். ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கும் வேண்டாம். அடுத்து மூணாவது, அண்ணா குறித்த அந்த சர்ச்சை தானே அவங்க வந்து, நீங்கள் அண்ணா பெயரை வந்து அவர் வாசிக்காமல் ஆளுநர் விட்டதை நீங்கள் குறிப்பிடுறீங்க. அண்ணா அண்ணா குறித்த சர்ச்சையில் தானே உங்கள் கூட்டணி. அது பேரறிஞர் அண்ணா இல்லைங்க, அதை பெரியவர் அண்ணாமலை. அது பேரறிஞர் அண்ணா பிரச்சனை இல்லை, அது பெரியவர் அண்ணாமலை பிரச்சனை. அதனால் அதை அப்புறம் வச்சுக்குவோம் அந்த சப்ஜெக்டை. நான் தான் ஓப்பனில் சொல்லிட்டேன்ல, நீங்கள் யாருக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் உள்ளார குரல் கொடுத்துருக்கணும். குரல் கொடுத்துட்டு ஆளுநரை கண்டனம் தெரிவித்து ஆளுநரை எதிர்த்து நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும், ஒரு மறியல் பண்ணியிருக்கணும். நான் வெளிப்படையாக கேட்குறேன், ஒத்துக்குவோம். நீங்கள் அண்ணாமலையும் எதுக்க மாட்டீங்க, ஆளுநரையும் எதுக்க மாட்டீங்க, அது கூட அப்புறம் வச்சுக்குவோம். அதான் அது அதை அப்புறம் பார்த்துக்கலாம், அதை பற்றியும் கவலை இல்லை. இப்போ நான் என்ன திரும்பி கேட்குறேன்னா, அவர் அழகாக தீர்மானம் அவங்க பொதுக்குழுவில் போட்டிருக்கீங்க, என்ன அது என்ன இருக்குது, நான் என்ன இருக்குது பேசுகிறதுக்கு. அவர் வார்த்தைக்கு வார்த்தை ஐயா எடப்பாடி அவர் பேசும்போதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவர் பேசும்போது ரொம்ப அழகாக பேசினார், விடியா அரசு விடியா மூஞ்சி விடியா அரசு விடியார், இதான் வார்த்தைக்கு வார்த்தை விடியா அரசு விடியா அரசு விடியா அரசு. நாங்கள் அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம், என்னங்க விடியா அரசுனா என்னது அர்த்தம், விடியா மூஞ்சி யாருன்னு நான் கேள்வி கேட்பேன். ஒரு கேள்வியாக எங்கள் தலைவர் ஆட்சிக்கு, எங்கள் தலைவர் தலைமை ஏற்ற பிறகு அத்தனையிலையும் ஜெயிச்சுக்கிட்டே வந்துட்டோம். அதனால் இது விடியல் அரசு. எடப்பாடி தலைமை தாங்கின பிறகு எல்லாத்துலேயும் தோத்துட்டே போயிடுச்சு. 40 தொகுதியை ஜெயிக்கிறது தான் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய தீர்மானங்களுடைய கடைசி தீர்மானமே அதுதான். அது அப்புறம் வச்சுக்குவோம். நான் முதல்ல அந்த விடியலுக்கு வரேன். ஏன்னா அவர் கேட்டது பொதுக்குழு பிரச்சனை, இது பொதுக்குழுல பேசுகிறார். விடியா அரசுனார் யார், விடியா மூஞ்சிங்கிறதுக்கு ஒரு விடை வேணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். என் தலைவன் விடியலுக்குரிய தலைவன், எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றோம். நீங்கள் விடியா மூஞ்சி தலைவன் எடப்பாடி, அதனால எல்லாத்துலையும் தோத்து போனீங்க. நாகரிகமாக பயன்படுத்துங்க. நீங்க அதை எடப்பாடி கற்றுக் கொடுங்க, அதை விட்டுட்டு நீங்க அதை எடப்பாடி கற்றுக் கொடுங்க. நம்ம வெள்ளத்தில் மிதக்க விட்டுட்டு சொன்னதுக்கு வரேன், வெள்ளத்தில் மிதக்க விட்டோம். நாங்க திரும்பி கேட்கிறேன், பொதுக்குழுவில் பேசுறதையும் நீங்க இதே பொது விவாதத்தில் அதே பயன்படுத்துறீங்க. பொதுக்குழுவில் பேசுறாரு ஒரு எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி தலைவரை பத்தியும் அந்த ஆட்சியை பத்தியும் பொதுக்குழுலயே விடியா அரசுன்னு பேசுறாருன்னா, நான் இவரை பேசுறது என்னங்க, அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? நான் அடுத்த சப்ஜெக்ட் வரேன். இந்த ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்கு. இப்போ இவங்க கூட சொன்னாங்க, அந்த பேரிடர் அதில் என்ன இருக்குது, என்ன பண்ணீங்கன்னு. எங்கள் நான் அழகாக சொல்லுவேங்க, மயிலாப்பூர்லேருந்து எங்கள் ஆட்சிங்கிறதுனால மயிலாப்பூர்லேருந்து வெள்ளம் நின்னோடனே போட்டில் ஏற்றிட்டு வந்து பல்லாவரத்தில் இறக்கி விட்டோம் பாதிக்கப்பட்ட மக்களை, தப்பே இல்லை. ஆனால் இதே அண்ணன் எடப்பாடி ஆட்சியில் இருந்திருந்தால் பல்லாவரத்தில் போட்டில் ஏற்றி நேராக கொண்டு வந்து கரையில் இறக்கியிருக்க மாட்டோம், கண்ணமைப்பட்ட சுடுகாட்டில் தான் இறக்கியிருப்போம். ஏன்னா அவ்வளோ உயிர் சேதம் அப்போ இருந்தது. இப்போ உயிர் சேதத்துக்கே வேலை இல்லை, உங்களால் அதிக விமர்சனம் பண்ண முடியாது. நாங்கள் ஒரு தொகுதிக்கு பிஎல்ஏன்னு சொல்கிற 250 பேர் வச்சுருக்கோம். பிஎல்சிங்கிற ஒரு பூத்துக்கு 10 பேர், 2500 பேர், மொத்தம் 2750 பேர் ஒரு தொகுதிக்கு பட்டனை தட்டின வெளில வர அளவுக்கு எங்கள்கிட்ட நிர்வாகி இருக்கான். அவ்வளோ நிர்வாகி களத்தில் வேலை செஞ்சான், அது எல்லாருக்கும் தெரியும். உயிர் சேதம் இல்லை. அடுத்து இன்னொரு பாயிண்ட் வரேன். உரிமையை செய்ய விடாம எவனாவது புடிங்கிட்டானா உரிமையை பறிக்கப்படுதுன்னு அர்த்தம். இவ்வளவுதானே சிம்பிளா புரியற மாதிரியே பேசிடுவோம். டீப்பாலாம் போனோம்னா யாருக்கும் புரியாது. நான் புரியுற மாதிரி சொல்கிறேன், எனக்கு உண்டான உரிமை, என்கிட்ட அதிகாரம் இருந்தது, என் சகோதரிக்கு 1000 ரூபா கொடுத்தேன், மாதம் 1000 கோடி என் தலைவர் கொடுக்குறாரு. அதனால் அதிகாரம் இருக்கிறதுனால கொடுக்குறோம். அதிகாரம் இருந்திருந்தால் நீட்டுக்கு கையெழுத்து போட்டு தூக்கி எறிஞ்சிருப்போம். ஸோ அதிகாரம் பறிக்கப்பட்டதுனால
நாங்கள் மாநில உரிமையை வேண்டும்னு போராடுறோம். இதை இவர் மாநில உரிமையை ஏற்று போராடுறவர், இவருக்கு அது என்னன்னே தெரியாமல் அங்கே போய் கச்சத்தீவில் ஆரம்பித்து கன்னித்தீவில் ஆரம்பித்து அதை ஜாலியன் வாழாபாக்கு படுகொலை வரைக்கும் பேசிகிட்டு இருக்காரு. அது என்னன்னு தெரியாதுங்க அவருக்கு, அதெல்லாம் புரியாது பாவம். நிர்மலா சீதாராமனை விமர்சித்து பேசணும். ஏங்க நான் தான் சொல்றேன், அந்த நிர்மலா சீதாராமன் இங்கே வந்து ஆணவத்தின் அது உச்சத்தில் போய் நான் கொடுக்க முடியாது 4000 கோடி என்ன அப்படின்னு இவ்வளோ ஆக்ரோஷமாக பேச வேண்டிய அவசியம் இந்த நேரத்தில் இல்லை. அப்போ எதிர்கட்சி தலைவர் நீங்கள் எங்களுக்காக பறிஞ்சிட்டுலாம் வர வேண்டாம், நீங்கள் அந்த அம்மாவை பார்த்து கேட்கணும். இவ்வளோலாம் பேசக்கூடாதுமா, இறக்கப்பட்டு குடும்பமானது ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம், தீர்மானம் போட்டிருக்கலாம். சரிங்க, அதான் சொல்ல வந்தேன், அது போட மாட்டீங்க. அதனால் மோடியை ஏற்றுல, ஆளுநரை ஏற்றுல, நிர்மலாவை ஏற்றுல, இவங்களெல்லாம் ஏற்று ஒரு தீர்மானம் இல்லை. அதனால அந்த புதுக்குழுல அந்த தீர்மானத்துக்கெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இல்லைங்க. அப்புறம் இன்னும் ஒன்று சொல்லிடுறேன், அவர் ரொம்ப அழகாக பேசினார். எங்கள் அமைச்சர் உதயநிதியே அவர் ஒரு அமைச்சருங்க, இவர் ஒரு எதிர்கட்சி தலைவருங்க, எவ்வளோ தரம் தாழ்ந்து போய் பேசணுமோ அந்த பேச்சை பேசினார். எங்கள் அமைச்சர் உதயநிதி ஒன்றும் தப்பாலாம் பேசுறீங்க, அவர் மக்களுக்காக பேசினார், மக்களுக்கு உண்டான விழிப்புணர்வுக்காக பேசினார். உங்கள் அப்பா வீட்டு காச்சான்னு, எல்லாரும் அப்பா வீட்டு காச்சான்னு பொதுவாக கொடுத்துட்டு போய் என் தாயேன்னு கேட்டார். அதுக்கப்புறம் அவங்க கோச்சிட்டோன்னே மாண்புமிகு அப்பான்னு கூட பதில் சொன்னார். ஆனால் நான் கேட்குறேன், இவ்வளோ பேசுகிற ஒரே வரி, இவ்வளோ பேசுகிற எதிர்கட்சி தலைவர் அவர்களே, எங்கள் அமைச்சர் உதயநிதி பேச்சை பற்றி தமிழ்நாட்டில் யாரும் தமிழன் யாரும் குறை சொல்லலை. ஆனால் நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்து நடந்து வரும்போது ஒரு பொண்ணுன்னு பார்க்காம சசிகலா உங்களை பற்றி பேசுகிறாங்கன்னொன்னு அடுத்த நிமிஷம் சூரியனை பார்த்து ஏதோ குலைக்கிறது. நீங்க உங்களை ஆளாக்கின ஒரு தலைவியையே நாயோட ஒப்பிட்டு பேசிய வரலாறு பேசினதுக்கப்புறம் நேரத்தில்